அஸ்லாம் வலைக்கம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை உடச்சேன் பிரெட் ரோஸ்ட் செய்யறதுக்காக. அதில் பாங்க, ஒரு முட்டையில் ரெண்டு கரு இருக்கு. ஒரு முட்டையில் ரெண்டு கரு. சரி வாங்க, நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். கடலப்பருப்பு ஒரு 2 or 3 hours முன்னாடி எடுத்து ஊற வச்சுருங்க. வெளில நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, செம்ம காத்தடிச்சிட்ருக்கு. காலையிலேருந்து நம்ம வீட்டில் கரண்ட் வேறு இல்லை, இப்போ தான் வந்துச்சு. சரி, வந்ததோடு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரைக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு கடலப்பருப்பு, பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா வடை வந்து கிறிஸ்பியாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா, பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சும்மா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இல்லை கடைக்கும் போக முடியாது, செம்ம தண்ணியாக இருக்குது, கீழவே இறங்க முடியாது. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வடை சுட்டுடலாம் ஈஸியாக. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மலைக்காதுக்கும் வேறு லெவலாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா பிசைச்சாச்சு. இப்போ வந்து தட்டி போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா மொத்தமாக இருக்கும் வடை. கொஞ்சம் சின்னதாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா தட்டி தட்டி போட்டுடலாம். பாருங்க, நம்ம வடை நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. எப்போ வேணால் கரண்ட் ஆஃப் ஆகலான்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சுட்டுட்ருக்கேன். கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நம்ம சுட்டுருணும். நல்லா இந்த கலரில் உங்களுக்கு வேணால் இப்போவே கூட எடுத்துக்கிறலாம். நான் இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே எடுத்துடுவேன். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துடுவேன் வடையை. செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஃபஸ்ட்டு நான் ஒன்று பொறிச்சு எடுத்துட்டேன், இப்போ நெக்ஸ்ட் போட்டுட்ருக்கேன். ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க, வடை வந்து அப்படி உள்ளக்க வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அளவுக்கு போடுங்க. மலைக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு உள்ளெல்லாம் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. செம்ம வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பொரிச்சதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு பொரிச்சிட்ருக்கேன். செம்மையாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பொரிச்சால அது காலி ஆயிடுச்சு, வெறும் பிளேட்டு தான் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எல்லாம் டேஸ்ட்டாக இருந்திருக்குன்னு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே எப்படி வந்து செம்மையாக இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மலைக்கும் டீக்கும் வடைக்கும் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளில நல்லா மழை பெய்யுது, ஒரு டீயோட இந்த வடையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.